ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஐடியா தமிழ் இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ரயல்வின் வெப்சைட்டை தான் பார்க்க போகிறோம் ஸோ ராயல் வின் வெப்சைட்டை பத்தி பார்த்து ரம்மா நாளாச்சு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் வெப்சைட்ல வெப்சைட்டில் வந்திருக்கிற புது கேம்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ராயல்வின்ல ரீசென்ட்டா ஒரு நாலஞ்சு கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க அந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா இருக்கும் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்ல இருக்கல அந்த அந்த பகார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் கலெக்ட் பண்றது இது மாதிரி ஒரு சில கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து என்னுடைய லைஃப் டைம் ஏன் நீங்க எவ்வளோன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணேன் சோ ராயல் வின் பொறுத்தவரை நீங்க வந்து நல்லாவே சம்பாதிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் நெட்வொர்க் டீம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை விட்டு அதிகமாகவே சம்பாதிக்கலாம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இது மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் நெட்வொர்க் இருந்தால் நீங்கள் டபுள் மடங்கால ட்ரிபிள் மடங்காக கூட நீங்கள் வந்து ராயல் வின்ல வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் ஸோ இப்போ ரீசெண்ட்டாக அப்டேட்டாக வந்துருக்குறேன் கேம்ஸ் அப்பத்தி நம்ம பார்த்துடலாம் ஸோ அதுக்கடுத்து என்னோட லைஃப் டைம் ஏர்னிங் அப்புறம் வந்து என்னோட வேலெட்ல இருக்கிறாமோட வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து உத்தரவா பண்ணி காட்டுறேன் ஸோ மேலும் இதில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்துருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க

நீங்கள் இன்னும் நம்ம ஐடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அண்ட் ட்ராப்ஸ் வந்து என பில் பண்ணி வச்சுக்கோங்க தினம் தினம் புத்தம் புது அப்டேட்டுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ராயல்வின் வெப்சைட்டுக்கு நியூ யூஸராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறது இப்படி நான் சொல்கிறேன் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ரெண்டு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க ஸோ அதுக்கடுத்து உங்களுடைய ரியல் நேம்னு கேட்டுருப்பாங்க அதாவது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த நேம் கொடுக்குறீங்களோ ஸோ அந்த நேம் தான் கொடுக்கணும் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்கள் ஒரு வீட்டில் ஒருத்தவங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுக்க போகிறீங்கன்னா ஸோ அவங்களோட நேம் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ ஸோ அந்த நேம் தான் கொடுக்கணும் ஸோ மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ பேமெண்ட்டும் கூட நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியாது ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கவனமாக ரியல் நேம் வந்து கொடுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் ரியல் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் வந்துச்சுன்னா உங்களுடைய லாஸ்ட் டைமே சேர்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் சிம்பிள் நீங்கள் வந்து இந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கடுத்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு இந்த வெப்சைட்டுக்குன்னு இன்னைக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரேட் பண்ணிக்கோங்க கிரியேட் பண்ணிட்டு கீழே வெரிஃபை கோடுனு இருக்கல இந்த கோடை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் ஸோ அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் ஸோ இதில் வந்து இப்போ ஜஸ்ட்டு லாகின் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சினா உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட அண்டர் பிரைஸ் இப்படி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ப்ரமோஷன் இதை பற்றி பார்த்துலாம் ஸோ ப்ரொமோஷன்னால் நமக்கு வந்து ஆஃபர் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு கோவிட் ரிலீஃப் ஃபண்டுன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து அவங்க வந்து இதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு என்ன இது எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூ யூஸராக ஒரு டைம் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக நூறுரூவா கிடைக்கும் ஸோ அந்த அமௌண்ட்டாக நீங்கள் டேரக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய டைம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருக்கிற டேர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நூறு ரூபாய் கிடைக்கும் ஸோ யூஸராக இருக்கிற பட்சத்தில் ஸோ அதுக்கடுத்து வெல்கம் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றம்பது ரூபா அப்டேட் பண்ணிருக்காங்க சரிங்களா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வெல்கம் போனஸ் வந்து ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா அது மாதிரி சில ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்க வந்து இதுக்குள்ள என்ட்ராயிட்டு செக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கடுத்து உங்க வீட்டில் ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் வச்சுருந்தா கூட நீங்க அவங்க இதிலும் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் இந்த வெப்சைட் உள்ளே என்ட்ரானாலுமே பார்த்திங்கனா உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸில் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வெல்கம் போன சம் அமௌண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஆடாயிருக்குன்னு செக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேம்ஸ் பற்றி எல்லாமே பார்த்தாச்சு ஸோ இதில் மேலே கொடுத்துருக்கற எல்லா கேம்ஸையும் பற்றி நம்ம வந்து வீடியோவில் பார்த்தாச்சு இப்போ ஹார்ட்னு சொல்லி நமக்கு ஒரு சில கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த கேம்ஸ் வந்து பார்த்திங்கனா ரொம்பவே இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கேன் ஒரு பெஸ்ட்டான கேம்ஸ் தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்தரகார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கார்ட்ஸ் இந்த ஸ்பீடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அந்த பார் வந்து நான் வந்து உங்களுக்கு பிளே பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சோ இந்த இடத்துல ஏன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த ஏ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எல்லா கார்ட்ஸ் வரும் இதில் வந்து எந்த இடத்துல அந்த ஏ நம்பர் வந்து வருதோ ஸோ அந்த கலர் தான் மீன் இப்போ வந்து ப்ளூ கலர் முடிஞ்சு கிரீன் வந்துருக்கு சப்போஸ் இந்த கிரீன் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏ வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெட் கட்டணும் ஸோ நீங்க ப்ளூவா கிரீனா எல்லோவா ரெட்டானு கொடுத்துருக்காங்களா ஸோ இதில் நீங்கள் வந்து பெட் கட்டுறப்ப நீங்க கட்டின கலரில் அந்த ஏ நம்பர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து டபுள் மடங்காக கிடைக்குமா ட்ரிபிள் மடமாக கிடைக்குமா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ளூ கலரில் கட்டும்போது உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்து அந்த கார்டு ஏ வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டினதில் விட மூணு மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பணம் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கிரீனில் கட்டும்போது உங்களுக்கு ரெண்டு மடங்கு அதிகமாக பணம் கிடைக்கும் ஸோ அடுத்து எல்லோவில் கட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மடங்கு கிடைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அந்த கேம் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த கேம் வந்து எப்படி பிளே ஆகிட்டு இருக்கு என்னென்னது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் தான் ஸோ க்ரீனில் வந்து நீங்கள் பெட் கட்டியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் கட்டின அமௌண்ட்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மலங்காக கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஆறு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கார்டில் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதுக்கு அடுத்து ஏழுலிருந்து இருபது கார்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீனில் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த இருபது காடுலையுமே விழுகிறேன்னா அதுக்கு அடுத்து இருபத்தொன்னுலருந்து முப்பது கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து வந்து பெட் கட்டினா உங்களுக்கு வந்து வின் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ ரீசெண்ட்டாக வந்து அப்டேட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எல்லாருமே ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேம்னு கேட்டிங்கன்னா இந்த அந்தர் பகார் தான் நான் சொல்லுவேன் ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா இதில் ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துருக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு க்ரீன் கலரில் பத்து ரூபா பெட் கட்டியிருக்கேன் ஸோ இதில் வந்து எது இப்போ ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து பெட் கட்ட போகிறீங்க எந்த கலர்னாலும் நீங்கள் வந்து கட்டிக்கலாம் ஸோ இப்போ வந்து க்ரீன் கலர் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த க்ரீன்லேயே நமக்கு அந்த ஏ நம்பர் வந்துருச்சுன்னா நம்ம கட்டின அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டபுளாக கிடைக்கும் ஸோ இப்போ ஏ வின் ஆயிடுச்சு பார்த்திங்களா க்ரீன்லேயே ஆயிடுச்சு ஏ வந்து க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ அதனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் மடங்காக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த நாலு கேம்ஸ் விட்டுருக்காங்க இதில் எனக்கு பிடிச்ச கேம்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்த தான் ஸோ அதுக்கடுத்து மேஜிக் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்பாண்டா கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து ராயல் ஸ்போர்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நாலு கேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எல்லா கேமும் ப்ளே பண்ணணும்னு நான் சொல்ல எல்லா கேமையும் ஓப்பன் பண்ணி பாருங்க உங்களுக்கே புரியும் இந்த கேம் வந்து எப்படி ப்ளே ஆகுது இதில் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் செலக்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மேஜிக் கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதில் இதில் கொடுத்துருக்கிற சிம்பிளெல்லாம் நம்ம பெட் கட்டணும் ஸோ இப்போ இந்த சிம்பிளில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபா பெட் கட்டணும்னா நம்ம கட்டுன மாதிரி இந்த கார்டுல இந்த சிம்பல் வந்துடுச்சுன்னா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து மூணு இன்ட்டு சாரி மூணு புள்ளி எட்டு மடங்கு அதாவது பாத்தீங்கன்னா மூணு முக்கால் மடங்கு நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ இப்போ ரீசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்புல் வின்னாக இருக்கல ஸோ இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இந்த கேமலாம் விளையாடுறது ரிஸ்க்கு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மோஸ்ட்லி அஞ்சு இது கொடுத்துருக்காங்க அஞ்சு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க அஞ்சு சாய்ஸ்சில் எது வின்னாகும்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ரிடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரி இதில் கொடுத்துருக்கற எல்லா கேம்ஸையும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தான் ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா நீங்களும் இதில் ப்ளே பண்ணி பார்க்க இன்ட்ரெஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்க அதுக்கு அடுத்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ ரெஃபர் பண்ணுறப்ப உங்கள் ரெஃபர் கீழே அவங்க ஜாயின் பண்ணிட்டு கீழே ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு வந்து சம் கமிஷன்ஸ் கிடைக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க ஸோ இதில் வந்து நான் வித்ரா ரெக்கரை வந்து ஓப் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இதில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் கிட்ட இதில் வந்து நான் வந்து வித்ரா பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நாலாயிரம் ஒன்பதாயிரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து அறநூறு ஸோ நாலாயிரத்து அறநூறு இது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்கச்சக்கமான பேமெண்ட்ஸ் வந்து இதில் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ராயல் வின் ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல் பிளாட்ஃபார்மானால் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏர்னிங் தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் தான் ஸோ கண்டிப்பாக அந்த ராயல் வின்ல நீங்கள் இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலனா நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைக்கிற சைன் அப் போனஸ் வச்சே நீங்கள் வந்து இதை வந்து ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் இருக்குல்ல ஸோ இதை வந்து நான் வந்து உத்ரா பண்ணிக்கிறேன் ஸோ உத்ரா பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் உத்ரா கொடுத்தா ஒரு காமன் நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வேகரிங் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வேகரிங் அமௌண்ட்லாம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி ஜீரோ கொண்டு வந்தால் தான் நீங்கள் வந்து உத்ரா வித்ரா பண்ண முடியும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி என்னுடைய பேங்க் கார்டுக்கு வந்து நான் வந்து வித்ரா பண்ணிக்கிறேன் அதாவது பேங்க் வந்து நான் வந்து வித்ரா பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் எந்த பேங்க் கொடுத்தீங்களோ அந்த பேங்க்கே பார்த்திங்கனா டேரெக்டாக நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்டாக கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருப்பீங்களா ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து வித்ரா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு ஸோ நமக்கு வந்து பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ வந்து நான் வித்ரா ரெக்கார்டில் ஷோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரிவியூங்கில் இருக்கும் ஸோ அதுக்கடுத்து ப்ராசஸிங் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆயிடும் ஸோ இந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து

கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்தில் வந்து ட்ரா பண்ணுங்கள் மேலும் இது போன்ற புது புது அப்டேட்டில் நீங்கள் இன்ஸ்டாண்டாக தெரிஞ்சுக்க நினைச்சுனா சேனலில் கீழே கொடுத்துருக்கிற ரெட் கார்டு சப்ஸ்கிரைப் பட்டினா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கனே அழுத்தி ஆல்இன் ட்ராப்ஸ் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பான ஒரு புதிய வீடியோடன் சந்திக்கலாம் நன்றி